வணக்கம் பீப்புள்ஸ். இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிற செம ஹாப்பிங்க. நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைங்களா, இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பண்ண போகிறேங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி ஃப்ரெண்டோட ஃபார்ம் ஹவுஸுக்கு வந்திருக்கோம். ஸோ ஃபார்ம் ஹவுஸில் ஒரு நாளில் வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட இருந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்திருக்கோம். வாங்க, அவனை எல்லாம் இன்ட்ரோ கொடுக்குறேன். ஸோ இவங்க ஃபார்ம் ஹவுஸ் தாங்க. இவன் பேர் மூர்த்தி, இவன் பேர் கார்த்தி. என்ன ரைமிங் பார்த்தீங்களா? சரி விடுங்க. இன்றைக்கி நம்ம என்ன பிளான் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார்ம் ஹவுஸில் வந்து சிக்கன் செஞ்சு சாப்பிட்லாம், கிரில் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு பிளான். ஸோ ஸ்பாட் ஏதாச்சும் இருக்கா? ஸ்பாட் எப்படின்னா, இங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் செய்யலாம், நல்லாயிருக்கும். ஓகே, சூப்பர். ஸோ ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கலாமாங்க, நம்ம அங்கே போய் பார்க்கலாம், குளிக்க முடியுமான்னு பார்க்கலாம். அங்கே கிரில் செஞ்சு சாப்பிட்லாம், சாப்பிட்லாம். இப்போ வந்துட்டு எல்லாம் டயர்டாக வந்திருப்பேன், இளநீ சாப்பிட்லாம். இளநீ, ஓகே. வாங்க, இளநீ போய் சாப்பிட்டு அப்படியே நம்ம ஃபார்ம் ஹவுஸ் போகலாம். அப்படியே ஒரு சுற்றி ஃபுல்லாக காமிக்கிறோம். அப்படியே எல்லாத்தையும் சொல்லியிருக்கோங்க. ஓ, மூர்த்தி தான் ஏறுறாப்புல ஏறி உள்ள மூர்த்தி. நம்ம அறுவாளி தான் போயிட்டே பாய் திரும்பி போட்டுருவாங்க. பார்த்துங்க, நான் கண்டிப்பாக செஞ்சு தான் குடிப்பேன், எனக்கே தெரியும். இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓ,
நம்ம வாங்குற மாதிரி இல்லைங்க, இது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ வெட்டி எடுத்தனால நினச்ச நேரத்துக்கு இளநீ போட்டுக்கலாம். ஆனால் எவ்வளோ வருஷம் ஆகும் வளர்றதுக்கு அதெல்லாம் தெரில. எவ்வளோ வருஷம் ஆகும்? ஒரு 5 to 6 years. 5 to 6 years பார்த்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு தடவை இளநீ வாங்க குறித்து சாப்பிட்லாம். சாப்பிட்லாம். இப்போ எவ்வளோ வருஷமாக இருக்குது இந்த மரம்லாம்? இந்த மரம் ஒரு 10 years இருக்கு. 10 வருஷமாகும். 5 வருஷம் பார்த்துக்கிட்டா தான் நம்ம 20 ரூபாய்க்கு இளநீ சாப்பிட்றோம்ல, அது 5 வருஷம் பார்த்துக்கிட்டா தான் இளநீ கிடைக்குதுங்க. பட் ஆனால் நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. One eternity later. எப்படி ஏறதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு கை இருக்குல்ல, இப்படி வச்சுக்கோ. இன்னொரு கை இங்கே வச்சுக்கோ. இந்த கிரிப் இருக்குல்ல, இந்த கால் பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு இன்னொரு பிடி மாற்றி அவ்வளோதான். போயிட்டே இருக்க வேண்டியதான், இவ்வளோதான் ஏறுறது. அந்த கால் எடுத்து அதே மாதிரி அந்த பசங்க நிற்க மாட்டேன். இது இந்த கால் எப்படி வச்ச? அதே மாதிரி எடுத்து அந்த கால் வச்சு இந்த கையில் இப்படி இழுத்து பிடி, கொஞ்சம் பின்னாடி வா. நின்றுட்டியா? இந்த கை இன்னும் மேலே போடு. ஆ, அவ்வளோதான். இந்த கை மறுத்து இங்கே மறுத்து ட்ரைனிங் வேணும்டா. ஏறலாம், ஆனால் ட்ரைனிங் வேணும் ஆச்சு. வெயில் கொஞ்சம் நல்லா இருக்கு, பட் இருந்தாலும் தண்ணி சில்லு சில்லுன்னு இருக்கனால அவ்வளோ வெயில் தெரியல.